இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால், புற்றுநோய், மார்பக புற்றுநோயை வந்து எப்படி டயக்னோஸ் பண்ணலாம், ஏன் வருதுன்றதை பற்றி பேச போகிறோம். ஸோ வந்து மார்பக புற்றுநோய்ன்றது எந்த ஏஜ் குரூப்பில் வரலான்னு பார்த்தோன்னா, மெயின்லி வந்து இந்த போஸ்ட் மெனோபாசல் ஏஜ் குரூப்பில் தான் மார்பக புற்றுநோயோட இன்சிடென்ஸ் ரொம்ப அதிகமாகுது. அதாவது 50-55 வயசை கடந்த பிறகு தான் அந்த புற்றுநோயோட இன்சிடென்ஸ் அதிகமாகும். சில சமயங்களில் சின்ன வயசு நபர்களுக்கும் ஏற்படலாம், ரொம்ப ரேராக ரொம்ப சின்ன வயசு 20s கூட ஏற்படலாமான, அது ரொம்ப ஸ்மால் ஃப்ராக்ஷன் தான். அதாவது 20 ஒருத்தர் கேன்சர் வருதுன்னா உண்மையிலே அவங்க ரொம்ப அன்லக்கியான ஒருத்தர், அது ரொம்ப ரேர் இன்சிடென்ஸ். அதாவது 25 ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி ருட்டீனாக வர்றதில்லை, சரிங்களா? ஸோ 25 எனக்கு கேன்சர் வந்துருமான்னு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, வெரி வெரி அன்லைக்லி. அந்த மாதிரி சின்ன வயசு பேஷண்ட்ஸுக்கு ஏன் கேன்சர் வருதுன்னா, யூஸ்வலாக வந்து ஜெனட்டிக் டிஃபார்மிலிட்டி ஏதாவது இருக்கும். இந்த BRCA1 BRCA2 போன்ற ஜீன்ஸில் வந்து மாறுதல்கள் ஏற்பட்டு அவங்களுக்கு கேன்சர் ஏற்படலாம். இப்போ என்னுடைய அம்மாவுக்கு வந்து 30 ப்ரெஸ்ட் கேன்சர் வந்துச்சு, 35 ப்ரெஸ்ட் கேன்சர் வந்துச்சுன்ற ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து அந்த வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ இப்போ ஐடியலாக வந்து அம்மாவுடைய பிளட் சாம்பிள் எடுத்து அந்த அம்மாவுக்கு வந்து அந்த BRCA1 BRCA2ன்ற அந்த ஜெனட்டிக் டிஃபார்மிட்டி மியூட்டேஷன்ஸ் இருந்து எனக்கு அதே பிளட் டெஸ்ட் பண்ணி எனக்கு அந்த அதே மியூட்டேஷன்ஸ் இருக்குதுன்னா, அப்போ எனக்கு அந்த ப்ரெஸ்ட் கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இப்போ நீங்கள் ஜெனிஃபர் லோபஸ்ன்ற அந்த ஆக்ட்ரஸ் வந்து 2 ரிமூவ் பண்ணியிருக்காங்க, இம்ப்ளான்ஸ் வச்சுருக்காங்கன்றது ஒரு ரொம்ப காமனான ஒரு நியூஸ் சோஷியல் மீடியாவில். அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஜீன் மியூட்டேஷன் பாசிட்டிவாக இருந்துச்சு, அதனால் அவங்க வந்து கேன்சர் வர்றதுக்கு முன்னாலே ஒரு தற்காப்புக்காக நம்ம 2 மார்பையும் ரிமூவ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஒரு சிட்டாரியோ கேன் ஹோல்ட் ட்ரூ இந்தியாவிலே, அந்த ஒரு சினாரியோ வரலாம். என்னுடைய தாய்க்கு வந்து ரொம்ப சின்ன வயசில் கேன்சர் வந்துச்சு, அவங்களுடைய அம்மாவுக்கும் சின்ன வயசில் கேன்சர் வந்துச்சுன்னா, அப்போ நம்ம ஃபேமிலியிலே வந்து அந்த ஜெனட்டிக் மியூட்டேஷன் தப்பான ஒரு மியூட்டேஷன் இருக்குதுன்னு அர்த்தம். அதை நம்ம தாய்க்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைகளுக்கு கன்ஃபார்ம் பண்ணி அதன் மூலமாக நமக்கு கேன்சர் வரக்கூடிய ரிஸ்க்கை அசஸ் பண்ணலாம். அந்த மியூட்டேஷன் இருக்கும் பட்சத்தில் கேன்சர் வரக்கூடிய ரிஸ்க் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அப்போ மார்பையே நம்ம ஃபேமிலி முடிச்சிட்டோன்னா 100% 2 ப்ரெஸ்ட்டை எடுத்துட்டால் பெட்டர். ப்ரெஸ்ட்டை எடுக்கிறதுன்றது வந்து சுத்தமாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சப்குட்டேனியஸ் மாஸ்டெக்டமின்னு ஒரு பர்டிகுலர் சர்ஜரியின் மூலமாக தோல் பகுதியும் காம்பு பகுதியும் விட்டு மற்றபடி பிரெஸ்ட் டிஷ்யூ எடுத்து அதற்கு பதிலாக வந்து இம்ப்ளான்ஸ் வைத்து வெளியிலிருந்து பார்க்கறதுக்கு நார்மலாக வைத்துக்கொள்ளலாம். மியூட்டிலேட்டிங் சர்ஜரி பண்ணுன்ற அவசியம் இல்லை. பட் மியூட்டேஷன்ஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு வந்து சர்ஜரி பண்ணினால்தான் பெட்டர். இது வந்து ஒரு சின்ன குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸை பற்றி தான் பேசுகிறேன். ஒரு 1-2% ஆஃப் பாப்புலேஷன் கூட இந்த குரூப்பில் இருக்காது. மீதி இருக்கக்கூடிய அந்த 98% மக்களுக்கு வந்து ஏன் பிரெஸ்ட் கேன்சர் வருதுன்றதுக்கு நமக்கு பதிலே இருக்காது. நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஒபீஸாக இருக்கிறதா, வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்ப கொழுப்பு பொருட்கள் சாப்பிட்றது, ரொம்ப அனிமல் ஃபேட் சாப்பிட்றது, குழந்தைகள் குறைவாக இருப்பது, அதாவது நிறைய குழந்தைகள் பெற்று நிறைய தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய அம்மாமார்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்பு குறைவு கம்பேர்ட் டு குழந்தையே பிறக்காத ஒரு அம்மாவுக்கோ இல்லாட்டி வந்து நிறையா பிரெஸ்ட் ஃபீட் பண்ணாத ஒரு அம்மாவுக்கோ அந்த வாய்ப்பு கூடுதல். இதெல்லாம் வந்து இண்டிவிஜுவல்ஸுக்கு டைரெக்டாக கோரிலேட் பண்ணுற கஷ்டம். இது ஓவரால் ட்ரெண்டு நான் சொல்கிறது. ப்ளஸ் வயது கூட கூட நம்ம பிரெஸ்ட் கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு கூடிக்கொண்டே இருக்கும். எனக்கு வந்து வயது வந்து ஒரு பெண்ணுக்கு 60 கண்டிப்பாக அதில் வந்து ரிஸ்க்கு கூடுறது வந்து 70 80 90 100 அந்த ரிஸ்க்கு கூடிக்கொண்டே தான் இருக்கும். ரிஸ்க்கு கூட பிரெஸ்ட் கேன்சரோட இன்சிடென்ஸ் வர்றது ஜாஸ்தியாகும். பட் யூஸ்வலாக ரிசல்ட்ஸ் ஆர் குட். அதாவது வயது டிஸ்ட்ரிபியூஷன்னு பார்த்தோம் என்றால் யங்கர் பேஷண்ட்ஸுக்கு வந்து பிரெஸ்ட் கேன்சருடைய தாக்குதல் வந்து குறைவாக இருந்தாலும் அதோடைய விளைவுகள் சில சமயங்களில் மோசமாக இருக்கும். முதியோருக்கு பிரெஸ்ட் கேன்சர் தாக்குதல் ஜாஸ்தியாக இருந்தாலும் ஓவரால் ப்ரொக்னோசிஸ் வந்து யூஸ்வலாக நல்லாயிருக்கும். இதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தோம்னா, ட்ரிப்புள் அசஸ்மெண்ட். அதாவது வந்து பிரெஸ்ட் கேன்சர்ன்றது சில சமயங்களில் ஈஸியாக மிஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் பிரச்சனை. ஸோ வந்து ட்ரிப்புள் அசஸ்மெண்ட்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ட்ரிப்புள் அசஸ்மெண்ட்னா 3 விதமான அசஸ் பண்ணி அந்த 3 ஒத்து போகணும். இப்போ எனக்கு ஒரு மார்புகள் ஒரு கட்டி இருக்குன்னு ஒரு பேஷண்ட் வர்றாங்க, அந்த கட்டி இருக்கக்கூடிய பேஷண்ட்டை வந்து ஒரு ஸ்கேனுக்கு அனுப்ப வேண்டும். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனோ, 40 தாண்டியவர்களாக இருந்தால் மேமோகிராம் ஸ்கேனோ. இந்த மேமோகிராம் அண்ட் அல்ட்ராசவுண்டில் வந்து ரேடியாலஜிஸ்ட் அதாவது எக்ஸ்ரே டாக்டர் வந்து இது வந்து கேன்சர் தன்மை இருக்குதா இல்லை அந்த பர்டிகுலர் கட்டிக்குன்ற ஒரு ரிப்போர்ட் வரும். ப்ளஸ் வந்து நீடின் மூலமாக பயாப்சிக்கு அணுக்கள் எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறோம். ஸோ அந்த பயாப்சி ரீட் பண்ணக்கூடிய அந்த பெத்தாலஜிஸ்ட் வந்து
இந்த பர்டிகுலர் செல்ஸ் வந்து கேன்சரஸ் செல்ஸா இல்லை நான் கேன்சரஸ் செல்ஸான்னு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ ரெண்டு ரிப்போர்ட் ரெண்டு அசஸ்மெண்ட் ஆச்சு. மூணாவது அசஸ்மெண்ட் வந்து சர்ஜன். ஸோ சர்ஜிக்கல் டாக்டர் எக்ஸாமின் பண்ணி இந்த கட்டிகளுடைய ஃபீச்சர்ஸ் வந்து கேன்சரஸ் ஃபீச்சர்ஸாக இல்லை நான் கேன்சரஸ் ஃபீச்சர்ஸாக தொட்டு பார்க்குறதுக்குன்ற அசஸ்மெண்ட். இந்த மூணு அசஸ்மெண்ட்டுமே மேட்ச் ஆகணும். இந்த மூணு பேருமே வந்து இது கேன்சர் கட்டி இல்லைன்ற ஒரு ஒப்பீனியன் தெளிவாக கொடுத்தால் 100% அந்த கட்டி கேன்சர் கட்டி கிடையாது. இந்த மூணு பேருமே ஒரு கட்டி கேன்சர் கட்டி தான்ற ஒரு ஒப்பீனியன் கொடுத்தால் கண்டிப்பாக அந்த கட்டி கேன்சர் கட்டி தான். சில சமயங்களில் ரெண்டு பேர் ஒரு ஒப்பீனியன் கொடுப்பாங்க, ஒருத்தர் வேறுபடலாம். அந்த எப்போல்லாம் அந்த வேறுபடுதோ அந்த ட்ரிப்புள் அசஸ்மெண்ட்லேருந்து யூனிஃபார்மாக ஒரு ஒப்பீனியன் வராத பட்சத்தில் அந்த கட்டியை யூஸ்வலாக பயாப்சி பண்ணி டெஸ்ட் பண்ணினால் பெட்டர். ஏன்னா அந்த மாதிரி கட்டிகளில் தான் வந்து கேன்சரை சில சமயங்களில் மிஸ் பண்ணலாம். ஸோ ட்ரிப்புள் அசஸ்மெண்ட்டில் மூணு பேர் அசஸ்மெண்ட்டும் சேமாக இருக்கணும். மூணு பேர் அசஸ் பண்ணி 100% கேன்சர் இல்லைன்னு சொல்கிற கட்டி 100% கேன்சர் இல்லை தான். அதை வைத்து பேஷண்ட் வந்து நிம்மதியாக வீட்டுக்கு போகலாம், நிம்மதியாக தூங்கலாம், அதை பற்றி எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் கூட சில சமயங்கள் இல்லாமல் இருக்கலாம். மூணு பேரும் கன்ஃபார்ம்டாக கேன்சர் தான் சொல்லக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக அதுக்கு தேவையான அடிஷனல் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக பண்ண தான் செய்யணும். ட்ரிப்புள் அசஸ்மெண்ட் தான் கீ. ஒரு டெஸ்ட் பண்ணினேன் நான் வந்து ஒரு மேமோகிராம் எனக்கு தெரிஞ்ச ஸ்கேன் சென்டரில் போய் பண்ணிக்கிட்டேன், அவங்க வந்து அந்த ரிப்போர்ட்டில் வந்து ஒன்றும் சொல்லலை பயப்படுற மாதிரின்றது வந்து ஒரு ரீஎஷர் ஒரு ஃபீலிங்கை நமக்கு கொடுக்கலாமே ஒழிய உண்மையாக அது போதுமான அசஸ்மெண்ட் கிடையாது. ஒருத்தர் தொட்டு பார்த்து இது நான் கேன்சரஸ் பயப்படாதீங்க நீங்கன்னு எக்ஸாமினேஷன் சொல்கிறதெல்லாம் போதுமான விஷயங்கள் கிடையாது. இந்த மூணு அசஸ்மெண்ட்டுமே கண்டிப்பாக பண்ணினால்தான் உறுதியாக இந்த கட்டி என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம்.